நடித்தவங்க நடிகர்லாம் நல்லா இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற பசங்க அந்த கஞ்சா பழக்கம், போத பழக்கம், ரவுடிசம், தவறான வழியில் போகிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வழிக்கு, அந்த கெட்ட வழிக்கு போக மாட்டாங்க. கண்டிப்பாக திருந்ததுக்கான படம் அவங்க அந்தமாரி பசங்கள்லாம் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து பார்க்கணும். பார்த்தாங்கன்னா குடும்ப பாசம், தாய் பாசம், சகோதர பாசம் அதெல்லாம் அவங்க வந்து தெரிஞ்சாங்கன்னா அந்த தவறான வழிக்கு கண்டிப்பாக போக மாட்டாங்க. இந்த படம் வந்து நல்ல வரவேற்கக்கூடிய படம். அந்த படத்தில் நடித்தவங்க, டைரெக்ஷன் பண்ணவங்க நிஜமாக சாங்ஸ்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இந்த காதல் கதை இதெல்லாம் அதெல்லாம் இல்லாமல் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இருக்கிற பசங்க கண்டிப்பாக இளைஞர், சின்ன சின்ன பசங்க தவறான வழிக்கு போகாமல் அந்த படத்தை பார்த்தாங்கனாக்கா, அப்படி போகிற பசங்க கூட அந்த படத்தை பார்த்தாங்கன்னா திருந்ததுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. இதுக்கெல்லாம் அவார்டே கொடுக்கலாம் அந்த படத்துக்கு கண்டிப்பாங்க. அதாவது வந்து இப்போ நான் இது எனக்காக சொல்ல, என் வயசு 54 வயசு ஆகுது, நான் வந்து இப்போ இளைஞர்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஏன்னாக்கா நான் வந்து அந்த படத்தை பார்க்கும்போது என்ன சொன்னால், ஏன்னா இப்போ நம்ம ரோட்டில் பார்க்குறோம் எவ்வளோ பசங்க பார்த்தீங்கன்னாக்கா முரட்டத்தனமாக இருக்கிறானுங்க, சின்ன சின்ன தவறுகள் செய்கிறாங்க, வேறு யாரோ தவறான வழிகாட்டுதல்ல பசங்க கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அந்தமாதிரி பசங்கள்லாம் இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது தாய் பாசம், சகோதர பாசத்தில் வந்து அவங்க திருந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. பேக் டு லைஃப், திருப்பி வரலாம், தவறான வழிக்கு போகாமல் திரும்ப வர்றதுக்கான நல்ல சப்ஜெக்ட் இந்த படம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு இப்போ இந்த படம் பார்ப்பாங்க, ஒரு இந்த படம் பார்க்குறவங்க மட்டும் திருந்ததுக்கான கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. பசங்க பார்க்கணும், சின்ன இளைஞர், சின்ன பசங்க, ஸ்கூல் ப்ளஸ் டூ படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்களாம் இந்த படத்தை பார்க்கணும். அது இல்லாமல் படிப்படிவு இல்லாமல் படிக்காமல் தவறான வழியில் போயிட்டு இந்த ஒரு மாதிரி அது வந்து பொறுக்கித்தனமாக பசங்க நெருப்பி சுற்றுவானுங்க, தவறான வழிக்கு போகிறவங்க, ஏன்னா வழிகாட்டுதல் சரியில்லாமல் அவங்கள தசை வேறு மாதிரி போகிற பசங்களாம் அதெல்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் கண்டிப்பாக ஒரு 10 பேர் வேலையை பின்னாடி அந்த படத்தை பார்த்து திருந்தினா கூட வெற்றி தான் அந்த படத்தை. அம்மா பசங்க சென்டிமெண்ட் இருக்கு பார்க்கலாம் பார்க்கலாம், நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. இந்த பரோல் தான், பரோல் எடுக்கிறத பற்றியா கதையே, சாங்ஸ்லாம் சுமாராக தான் இருக்குது. பரோல் எல்லாம் புது ஹீரோ தானே, அண்ணன் கேட்டு நல்லா தான் பண்ணியிருக்காரு. இந்த இது கிடையாது, குற்றவாளிகளெல்லாம் திருந்துறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, நல்லா திருந்தோம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நல்ல கருத்துள்ள படம் என்னையை பொறுத்த வரைக்கும், அது அம்மா சென்டிமெண்ட் எல்லாத்துக்கும் உள்ளது தான். அது புதுசாக படம் பார்த்து திருந்துக்கலாம், ரியலாக நடக்கிறது காட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது, நல்லா இருக்குது. அது நான் எனக்கு பிடிச்சிருக்குது, மற்றவங்களுக்கு எப்படி தெரியாது. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, அருமையாகுது. அதுதான் அண்ணன் தம்பி ஒரு கேரக்டரு, அம்மா ஒரு கேரக்டரு, இவங்க அது ஒரு வில்லன் மாரி ஒரு கதை அப்படி போயிடுது, அப்படியே நல்லா போயிடுது, ஃபுல்லாக போகுது, இப்போ இதுவாக போகுது. ஆமாம், பரவல் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்தமாரி வச்சுக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. படம் ரொம்ப சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாரும் பார்க்கலாம். இன்னொரு வாட்டி கூட நான் போய் பார்க்கணுன்னு இருக்கேன், அந்தளவு நல்லா இருக்கு படம். இல்லை எல்லாமே ரொம்ப ரியலாக நடிக்கிறாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. இன்னொரு வாட்டி போய் பார்க்கலாம். ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி தான் கதை, கதையும் நல்லா இருக்கு, படம் நல்லா தான் இருக்குது ப்ரோ. அது நல்லா இதுவாக ஒரு மாதிரி என்ன சொல்கிற ஃபைட் இதுவாக இருக்கும். என்ன ஒன்று ஒரு இது விட்டாங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ரெண்டு பேருமே கொலை பண்ணுறாங்க, ஒருத்தன் வந்து கொலை பண்ணுறான், அது வந்து அவன் வந்து திருந்தி வரும்போது மொட்டையாக முடிச்சிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், அது மட்டும் தான் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு, மிச்சப்படி கழவ தரமா செஞ்சிருக்காப்புலாலு. மியூசிக்லாம் நல்லா தான் இருக்கு ப்ரோ, அது அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இல்லை, மியூசிக்லாம் நல்லா தான் இருக்கு. படம் நல்லா இருக்குது பிரதா. என்ன இந்த ரவுடி சமேனான்ற சொல்லியிருக்காங்க, சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட் நல்லா இருக்குது, ஆக்டிங் நல்லா இருக்குது. இல்லை அந்த கோவலன் ஆக்டிங் நல்லா இருந்தது, ஆல்ரெடி படம் நடிச்சிருக்காப்புல, நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது, தீம் நல்லா இருக்குது, தீம் மியூசிக் நல்லா இருக்குது. இல்லை இல்லை, ஃபேமிலியோடு பார்க்குற படம் தான், அதனால் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எல்லோரும் வந்து பார்க்கலாம். கருத்து இல்லை இல்லை, எல்லாருக்கும் அதான் நார்த் மெட்ராஸ்ன்னு சொல்கிறாங்க, இது எல்லாரையால் நடக்கிற ஸ்டோரி தான், அது நல்லா தான் இருக்குது படம், அதில் கரெக்டாக இருக்குது, பரவாயில்ல, கரெக்டாக தான் இருக்குது.